லண்டனில் வந்து கிளைமேட் செம்ம ஹாட்டாக இருக்குது. ஒரு ஹாலிடேக்கு ஒரு கூலான பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சேன். ஸோ ஒரு பீச் வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஹாலிடே பார்க் புக் பண்ணியாச்சு. சாவி அவள் ஹாப்பியாக வந்து ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டா. இப்போ அவள் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கா. கெண்டில் ஒரு 2 BHK கேரவன் புக் பண்ணியாச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. வீடு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்ட் ரெண்டு பெட்ரூம் அண்ட் ரெண்டு டாய்லெட் இருந்தது. ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க வீட்டை. அண்ட் நாங்கள் போய் தான் வீட்டை கச்சி முச்சு நாக்கி போட்டுட்டோம். ஜாவியாக விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. கபோர்டை நானும் திறந்தேன், நான் மூட மறந்துட்டேன். ஃப்ரைடே 6:00 ஈவினிங் கிளம்பணும். நைட்டு ஒரு 9:30-10:00 ஒரு பிளேஸ் ரீச் ஆகியாச்சு. போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு வவுச்சர் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட் போய் பக்கத்துலேயே இருந்தது எல்லாமே. ஸோ போய் சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. இதுதான் அந்த கேரவன்லேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட், ஹாலிடே பார்க்கில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஷாவி அவங்க மார்னிங் டீயை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு ட்ராப்பாக. அப்புறம் அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொஞ்ச நேரம் அங்கே இங்கேயும் ஓடி விளையாண்டா. நல்ல பெரிய பிளேஸ் விளையாடுறது. ஸோ ஷாவியாக்கு இந்த மாதிரி பிளேஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். சேர்ஸு டேபிள்ஸ் இருந்தால் அதில் ஏறி இறங்கி குதிச்சு விளையாண்டுட்டே இருப்பா. ஸோ ஷாவியா ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு பின்னாடியே போனால் அங்கே பீச் இருந்தது. ஸோ பீச்சில் அந்த வியூவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அங்கே இருந்தோம். அதுவும் சம்மராக பீச்சில் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, வார்மாக இருந்தது. தண்ணியில் விளையாடுறதா இருந்துச்சு. அண்ட் அந்த இடம் வேறு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர்லாம் இல்லை. பிரைட்டன் பீச்சுக்கெலாம் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே நிறைய பேர்லாம் இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்துருக்காங்க. இதுவும் பெபிள் பீஸ் தான். ஸோ தண்ணி கிளியராக இருந்துச்சு. தண்ணியும் ஓகே, ரொம்பலாம் குளிரில் வார்மாக இருந்துச்சு. கொஞ்சம் மார்னிங்கை வந்து அந்த பீச்சை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. தென் நெக்ஸ்ட்டு லன்ச் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் தேடலான்னு போகும்போது நாங்கள் வழி மாதிரி ஏதோ ரோட்டில் போனோம். அங்கே அனாதியாக ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. நிறையா தொங்க கொத்து கொத்த காய்ச்சி ஆப்பிள் தொங்கிட்டு இருந்தது. அதில் கொஞ்சம் பறித்து பேக்கில் போட்டுட்டு இப்போ அப்படியே அங்கே காந்தி ரெஸ்டாரண்ட் தேடி போகணும். பட் ஃபுல்லாக புக் பண்ணியாச்சு, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இடம் கிடைக்காது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஹர்ன் பிரே இருந்தது, அது ஒரு பீச். அங்கே ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் வியூ சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவே ஈவினிங் டைம் கரெக்டாக சன்செட் டைமுக்கு போயிருந்தோம், ரீச் ஆனோம். ஸோ சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. ஷாவியாக்கு ஒரு ஸ்ட்ரா இருந்தால் போதும், அவள் ஜாலியாக அந்த ஸ்ட்ராவை இது பண்ணிக்கிட்டே அவள் வாடிக்க டைம் இது பண்ணிகிட்டு இருப்பாள், விளையாண்டுட்டு இருப்பாள். அண்ட் அந்த ஹர்ன்வே பக்கத்துலேயே ஒரு கேசினோ இருந்தது. அதில் போய் கொஞ்சம் அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம். அப்புறம் இந்த கேசினோவில் ஜாலியாக ஒரு ப்ளே ஜாலியாக விளையாண்டா.
அந்த பீச் பக்கத்துலேயே ஒரு பிளே ஏரியா. இதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு. பட் இதுக்குள்ளே குழந்தைங்க உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே வரவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக அதுக்குன்னு பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி குழந்தைங்க ஒரு இதுக்கு தான் உள்ளே வந்திருப்பாங்க, பட் வெளியே வர மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வெளியே இருந்து பே பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிற டைம் வரைக்கும். ஸ்ட்ராவியாவும் உள்ளே போயிட்டு வெளியவே வரல. ஜாலியாக அவளுக்கு நேரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, விளையாண்டுட்டே இருந்தாள். Yeah.